ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷெல்லிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெல்லிஸ் கிச்சனில் கொரியாண்டர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கொத்தமல்லி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துப்போம். அதில் ஒரு கைப்பிடி புதினா போட்டுக்கலாம், 5 பச்சை மிளகாய், இதுதான் காரத்துக்கு, 1 கட்டு கொத்தமல்லி, காம்போடே போட்டுக்கலாம், நல்லா ஃப்ரெஷ் கொத்தமல்லியாக எடுத்துக்கோங்க. இந்த கொத்தமல்லி தான் நம்மளுடைய ரெசிபியோட மெயின் இன்க்ரீடியன்ட். அது கூட ஒரு சின்ன கப் தயிர் சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்டாக அரைச்சிடலாம். ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுடலாம். பட்டர் மெல்ட் ஆகும்போது ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிடலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிடுறேன். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் இந்த எண்ணெயிலேயே சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடுறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போக இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன பிறகு 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிடுறேன். 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர். எல்லா பவுடரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இந்த கிரீன் மசாலா ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்மளுக்கு கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் தண்ணியே ஆட் பண்ணல, அந்த மசாலாவே வந்து நமக்கு நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி ஆட் பண்ணிடுறேன். போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரொம்ப சுவையான கிரீன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரொம்ப ஈஸியாக கொரியாண்டர் சிக்கன் ஆர் கிரீன் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். நீங்களும் இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷெர்லிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.